அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் வந்து நான் நல்லா வந்து மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஜாரில் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதனால் ரொம்ப பொடிசாக இருக்கும் ஆனால் அதனால தான் இருக்கிற போல் தெரியுது தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா மூணு பச்சை மிளகா அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வெஜிடேபிளில் வந்து நான் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அது நீங்கள் வேணா பீன்ஸ் போடுறது போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் கால் கிலோ எண்ணெய் போடுறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து இதெல்லாம் போட போகிறது இல்லை இல்லை நான்வெஜ்லாம் போட போகிறது இல்லை அதனால் வந்து கால் கிலோ அளவுக்கு போடணும் நம்ம நான்வெஜ்ஜு செய்கிறது தான் இரநூறு கிராம் போட்டாலுமே போதும் எண்ணெய் இப்போ அதுக்கு தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் இது தான் போடுறேன் ஒரு ஒருத்தவங்க வந்து அண்ணாச்சி பூ இருக்கு இல்லையா அதெல்லாம் போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் போட்டுக்கோங்க பிரிஞ்சி எல்லாம் போடுவோங் போடுறதுன்னா போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடலாம் வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் போடுறேன் நான் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கிலோ செய்ய போகிறோம் பெரிய பாத்திரம் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு குழையாமல் வரும் இல்லைன்னா கொழிஞ்சி போயிடும் சாப்பாடு திருப்பவும் முடியாது சாப்பாடு எடுத்து அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிட்டு வெங்காயம் வதுக்குன்ட்டோம் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாகும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து இது போல் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நிறைய தெரிஞ்சது இல்லையா வெங்காயம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் ஜாரில் தான் போட்டு கட் பண்ணேன் நான் அதனால தான் ரொம்ப நைஸாக வந்துச்சு எனக்கு இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போட்டுடலாம் அது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா நம்ம கலந்து விடலாம் நீங்கள் அரைக்கல் செய்கிறது இருந்தால் அதில் பாதி பண்ணிக்கங்க எல்லாமே பாருங்கள் போல் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா கலந்து விடலாம் எல்லாமே செய்கிற செய்கிறதுக்கு ஈஸி தான் மற்ற இதெல்லாம் வச்சுருந்தே இல்லையா வெஜிடபிள் அதுவும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன பிறகு போடணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கங்க நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உள்ள கலங்கு பீன்ஸு கேரட்டு இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தில்லையா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா ஒரு கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதுவும் போட்டு நல்லா கலந்து விடலாம் எனக்கு சீக்கிரமாக எதுக்கு எல்லாமே வந்து வெந்துடுதுன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் வந்து மிஸ் ஜாரில் தான் போட்டு கட் பண்ணேன் அதனால் வந்து ரொம்ப நைஸாக இருக்கு இல்லையா கொஞ்சம் நேரத்துலையே வந்து நல்லா வதங்கிடுச்சு எனக்கு இப்போ போட்டு நல்லா கலந்து விடலாம் இது போல் பாருங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பிரியாணி ரெசிபிலாம் போட்டிருக்கோம் குஷ்கா கூட செஞ்சு போட்டிருக்கோம் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்ருந்தால் போடுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடாதீங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் சக்தி மிளகாத்தூள் கிடையாது இது இது நான் கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் அதுதான் போட போகிறேன் ஒரு ஸ்பூனு மொத்தமாக வந்து நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டேன் அவ்வளோமா அதிகமாகவும் காரமாகவும் இருக்காது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்னாலும் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்து இதில் தயிர் கூட போடுறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம் சாரி எடுத்து இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு நான் தயிர் வந்து போடுறேன் தயிர் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம் பச்சை வாசம் போடுற வரலாம் நல்லா பச்சை வாசம் போட்டும் இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ரெண்டு இப்போ மூணாவது சொம்பு போடுறேன் சின்ன சொம்பு தான் அது அதனால் நம்ம வந்து நான் மூணு சொம்பு இன்னும் கொஞ்சமாகவும் போட்டேன் நான் மொ மொத்தம் வந்து மூணை கால் சொம்பு போட்டேன் சின்னது தான் அது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இந்த சொம்பு தான் ரொம்ப பெருசு கிடையாது இது சின்னது தான் போட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது சொம்பு அதில் தான் நான் போட்டேன் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு இது வந்து நான் வடிகட்டி தான் போடுறேன் சாதத்தை பாருங்கள் ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு காயெல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வடித்த சாதத்தை இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் ஒரு தம்மில் கூட செய்யலாம் எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் நான் இப்படி தான் செய்வேன் நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன் நான் பாருங்கள் இப்போது கொஞ்சமாக கேசரி பவுட்ரு வந்து நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா கஞ்சி தண்ணி அதுலேயே வந்து போட்டு நான் கலந்து ஊற்றிட்டேன் நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் போடுங்க கலர் பவுட்ரு இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நான் போடுறேன் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒடிச்சு வச்சிருந்தலையோ அந்த தண்ணி எடுத்து மேலே வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு தவா வச்சு தம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக பார்க்கலாம் வெஜிடேபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு குழையவும் இல்லை அடி பிடிக்கவும் இல்லை சூப்பராக இருக்குது சாதம் பாருங்கள் நம்ம போதே வந்து ரொம்ப குழையிற மாதிரி நம்ம வடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட தான் இப்போ சர்வ் பண்ணிடலாமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெஜிடேபிள் பிரியாணி அது கூட வந்து முட்டையும் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஆலோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஒரு கிலோ வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுது நான் சொல்ல மறந்துட்டேன்